கோவை மாவட்டத்தில் புலித்தூள் கடத்திய 4 பேரை வனத்துறையினர் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். கோவை கருமத்தம்பட்டி சாலையோரங்களில் மரம் நடுவது குறித்து வனத்துறையினர் ஆய்வு நடத்தி வந்தனர். அப்போது அங்குள்ள பிருந்தாவன் நகர் பகுதியில் இருசக்கர வாகனத்தில் சந்தேகத்திற்கிடமான வகையில் 2 நபர்கள் நின்று கொண்டிருந்தனர். அவர்களை பிடித்து வண்டியை சோதனையிட்ட போது பதப்படுத்தப்பட்ட புலித்தோல் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. உடனடியாக அவர்களிடம் தீவிர விசாரணை நடத்திய போது கருமத்தம்பட்டியைச் சேர்ந்த மணிசேகரன், ராதாகிருஷ்ணன் என்பது தெரிய வந்தது. இவர்களுடன் பொள்ளாச்சியைச் சேர்ந்த விக்னேஸ்வரன், திருவிக்னேஸ்வரன் ஆகியோரும் கூட்டு சேர்ந்து புலித்தோல் கடத்தி உள்ளனர். இதையடுத்து 4 பேரும் கைது செய்யப்பட்டனர். புலித்தோலை கர்நாடக மாநிலத்தில் உள்ள ஆசிரமத்திலிருந்து கொண்டு வந்து சீனாவில் விற்பனை செய்ய இருப்பதாக குற்றவாளிகள் தெரிவித்ததாக வனத்துறையினர் கூறினர். பிருந்தாவன் நகர் கருமத்தம்பட்டி பக்கம் போயிட்டு இருந்தது. ஒரு பைக்கு எங்களை விட கொஞ்சம் ஸ்பீடா 2 பேர் போனாங்க. இன்னும் இவ்வளவு ஸ்பீடா போறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதை வாட்ச் பண்ணும்போது, சரி என்ன பண்றாங்கன்னு பார்க்கும்போது, அந்த பிருந்தாவன் நகர்ல போய் அந்த பைக் நின்னது. அதுல இருந்து 2 பேர் இறங்கினாங்க. அந்த வீட்டிலேருந்து ஒருத்தர் வந்தார். அவர்கிட்ட ஏதோ பையன் கொஞ்சம் ரகசியமாக கொடுக்குற மாதிரி தெரிஞ்சது. சரி என்ன ஒரு சந்தேகத்தில் என்னத்துக்கு இவ்வளோ தூரம் கொடுக்குறாங்கன்னு நாங்கள் போய் பக்கத்தில் பார்க்கும்போது, அந்த அவங்க பேரெல்லாம் விசாரிச்சுட்டு பையன் பார்க்கும்போது அதில் புளித்தோல் ஒன்று பழையது ஒன்று இருந்தது. அப்புறம் அவங்கள விசாரித்து யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3-4 பேர்த்த பிடிச்சோம். ஸ்பாட்டில் வந்து 2 பேர் தப்பவே பிடிச்சோம். கோவை, நீலகிரி, சத்தியமங்கலம் பகுதியில் கடந்த ஓராண்டில் 4 புலிகள் கொல்லப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.